சொல்வதெல்லாம் உண்மை. இருங்க மேடம், ரெண்டு கையையும் அவன் எருமை மாதிரி மேடம் ரெண்டு கையும் பிடிச்சி விடலாம் மேடம். எவ்வளோ நேரம் தருமா மேடம் அழுதேன், வாடி அசிங்கமா. இம்மா நிறைய ட்ரிப் கூப்பிட்டுருக்காங்க, வரலைங்க மேடம். அப்படியா? ஆமாம். இதெல்லாம் உங்கள் புருஷனுக்கு தெரியாமல் நடந்தது. என் பேர் பிரேமாவதி, நான் மணமேல்குடியிலேருந்து வரேன், பட்டங்காடுங்கிற கிராமத்துலேருந்து வர்றேன். அப்பா கிடையாது எனக்கு, அம்மா வயிற்றுல நான் 3 மாதம் இருக்கிறப்பவே அப்பா விட்டுட்டு ஓடிட்டாங்க. அப்பா கிடையாது. எத்தனை பேர் நீங்கள் கூட பிறந்தவங்க? யாருமே இல்லை, நான் மட்டும்தான். அப்பா தான் ஓடிட்டார் அம்மா விட்டுட்டு. அம்மா என்ன ஆனாங்கன்னு தெரியல மேடம். அம்மாவா? என்ன பண்ணாங்கன்னு தெரியல. உங்க பெல்லாதவங்க என்னோட மாப்பிள்ள பெல்லாத போய் அடிப்பாங்க, என்ன செஞ்சிருப்பாங்க, அம்மாவுக்கு என்ன ஆச்சு தெரியல மேடம். அம்மா எப்படி உங்களை வளர்த்தாங்க? ரொம்ப கஷ்டப்பட்டு ஓலை தூக்கி விறகு கட்டுறதுல. எதுக்கு இவ்வளோ அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணீங்க? யாரும் இல்லை. அப்புறம் அதுக்கப்புறம் அங்கே அம்மா வந்து என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அம்மா என்ன ஆனாங்கன்னு தெரியல. இவங்க கூட்டம் பெல்லாத கூட்டம், எல்லாரையும் போய் கை வச்சு அடிப்பாங்க. எங்கள் வீட்டுக்காரே பெல்லாதவர் மேடம். எனக்கு 2 பசங்க, அவங்களும் என் மேலே பாசமாகவே இருக்க மாட்டாங்க. எந்த நேரமும் கல்லெல்லாம் தூக்கி விட்டா அடிப்பாங்க. சரி, நீ முதல்ல என்ன நடந்தது சொல்லு. கல்யாணம் பண்ண 14 வயசில் எப்படி அவரை பார்த்த? அவர் உள்ளூர், அதனால அவங்க வந்து இவங்க வந்து அந்த பொண்ணெல்லாம் வேணாம், அதுக்கு யாருமே இல்லை, நீ அங்கெல்லாம் போவாதுன்னு சொன்னாங்க. நாங்கள் உனக்கு வேற பொண்ணு பார்த்து வைக்கிறோம், எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும்னு வந்தார் மேடம். என்ன நல்லாதான் மேடம் இருந்தோம், எந்த இதுவும் இல்லை, நல்லா வச்சிருப்பாரு. 3 வருஷம் நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தாரு, பசங்க பிறக்கிறது வரைக்கும் நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தாரு. உங்கள் ஹஸ்பண்டுக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? ரெண்டாவது பொண்டாட்டிக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு. அவங்கள கல்யாணம் பண்ணி அவங்க டைவர்ஸ் ஆயிடுச்சு, அவங்க வீட்டில் பிரச்சனையாகி டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, நல்லா என்னை பாசமாக நினைக்கும், போவும் வரும், எனக்கு நல்லா புத்தியெல்லாம் சொல்லணும், இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு. அது ஃப்ரெண்டு மாதிரி மேடம் எனக்கு. அந்த பொண்ணும் அந்த பெரியத்தையும் தான் பாசமாக இருக்கும், சின்னத்தையெல்லாம் பெல்லாதவங்க. உங்கள் புருஷன் வந்து சின்னத்தைக்கு பிறந்த? இல்லை, பெரியத்தைக்கு பிறந்தது தான் மச்சானும் இவங்களும் 2 பசங்க. உங்கள் மாமனார் என்ன வேலை செய்கிறாரு? அவர் வந்து வீட்டில் இருப்பார், ஏதாச்சும் வய வேலை பார்ப்பார், இந்த மட்டை இது மாதிரி ஏதாச்சும் பண்ணுவார். வேலை வீட்டில் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து மேடம் எங்கள் வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்காக ஒருத்தவங்க வருவாங்க மேடம் எங்கள் ஊருக்கு. அவங்க வந்து பழனி சைடு, பழனி பக்கம் மேடம் அவங்க. நான் எங்கள் ஊர் மணமேல்குடி, அங்கே மணமேல்குடி வந்து தங்கியிருந்தவங்க வந்து ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க வந்துக்கிட்டு இருக்கப்போ ஒரு நாள் வந்து நான் 4500 ரூபா பணம் எடுத்திருந்தேன் மேடம். அப்போ தான் அமௌண்ட்டு கூட எடுத்தேன், 2 ரூபா எடுப்பேன். என்ன நம்மளால் கட்ட முடியாது, ஒரு அவசர செலவுனா ஒரு 2 ரூபா எடுப்பேன், இல்லைன்னா 1500 ரூபா அதோட நிறுத்திக்கிடுவேன் மேடம், அதுக்கு மேலெலாம் போக மாட்டேன், நம்மளால் கட்ட முடியாது அப்படின்னு. அப்போ ஒரு நாள் தம்பி சைக்கிள் கேட்டான், பெரியவன் சைக்கிள் வேணாமா, எனக்கு சைக்கிள் வேணுமா, அதுவும் ஏன்டா தம்பி சைக்கிள்னா ஒரு 500-600 ரூபாயில் பழைய சைக்கிள் இருக்கும்ப்பா, நான் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் இல்லை எனக்கு வந்து 5000 ரூபா சைக்கிள் எனக்கு வாங்கி தர்றேன் அப்படின்னு சொன்னால், சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பணம் எடுத்து 5000 ரூபாய்க்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தேன் மேடம். வாங்கி கொடுத்தப்ப அப்பையிலேருந்து அவங்கள வந்து அவங்க வந்து ஃபோன் நம்பர் பின்னாடி அதிகமாக பணம் கொடுத்தா ஃபோன் நம்பர் எழுதுவாங்க போல, ஃபோன் நம்பர் எழுதி வச்சுருந்தாங்க. அவர் பேர் என்னது? அவங்க பேர் வந்து திருவருள் செல்வன். என்ன வயசு? 29 மேடம் அவங்களுக்கு. அப்போ ஃபோன் நம்பர் எழுதி வச்சுருந்ததில் நான், நாத்தனார், அஸ்வின்னு என்னோடய பையன், 3 பேரும் நாங்கள் இருந்து சிரித்து பேசிக்கிட்டு இருந்தப்போ. யார் அஸ்வின்? பையன் மேடம். நாங்கள் எல்லாருமே சும்மா என்ன செஞ்சால் ஃபோன் இருந்துச்சு, காசு எவ்வளவு இருக்குன்னு பார்க்குறப்போ 1 ரூபாயே என்னமோ இருந்துச்சு. அப்போ நாங்கள் ஒரு மிஸ்டு கால் விட்டோம் இந்த நம்பருக்கு, அவரோட சீட்டை எடுத்து மிஸ்டு கால் விட்டோம். அப்போ கீதா நாத்தனார் செஞ்சு, ஏங்க சும்மாவே இருக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்டுச்சு. இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் மேடம் கால் பண்ணினேன். அவங்க திரும்ப அவங்க அடித்து, என்னங்க பணம் வேணுமா யாருங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் எங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி இப்படி பேசிக்கிட்டே இருந்தேன் மேடம். அப்படியே பேசிக்கிட்டே இருக்கப்போ அவங்க வந்து டெய்லி பையன்லாம் நின்னா பையன் கூட திட்டுனா, என்னை சும்மாவே இருக்க மாட்டியாமா அப்படின்னு சொல்லி திட்டுனா. அப்படி பேசுனதுதான் மேடம் கூட பழக்கம், அப்படி டெய்லி பேசிக்கிட்டே இருந்தோம். யாருன்னு இவங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியல, ஒரு 2 நாள் கழிச்சு தான் இவங்க நானுங்கிறது கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் வந்து அப்படி பேசுகிறப்ப அப்படி ரொம்ப நாளாக பேசிக்கிட்டே இருந்தேன் மேடம், இவங்களுக்கு எனக்கும் பழக்கம் வந்துடுச்சு மேடம். 3 மாதம் வரைக்கும் ஃபோன்லேயே பேசிக்கிட்டு இருந்தேன் மேடம். அப்போ பேசிக்கிட்டு இருக்கப்போ இவங்க வந்து நான் வந்து சொல்லுவேன், இந்த மாதிரி வீட்டுக்காக வந்து வீட்டிலலாம் இருக்க மாட்டாங்க மேடம், இவங்க வந்து எங்கன்னாச்சும் போயிடுவாங்க ஊருக்கு. மல்லிகை கடையில் தான் வேலை பார்த்தாங்க, பட்டுக்கோட்டையில் இருந்தாங்க, இப்போ இங்கங்கேயே போய் இருப்பாங்க, ஊருக்கு வரவே மாட்டாங்க. ஊருக்கு வந்தாலும் 1 மாதத்து சம்பளத்தை வாங்கி கொண்டாந்து 10000 ரூபா இப்படி வாங்கி கொண்டாந்து எனக்கிட்ட 2000 ரூபாயை கொடுத்துட்டு 8000 ரூபாயை குடிச்சு முடிச்சுட்டு போயிடுவார் ஊருக்கு. நல்லா தண்ணி அடிப்பார் மேடம்,
அப்படி இருக்கிறப்ப அப்படி பண்ணுவார், வீட்டுக்கு காசு கொடுக்க மாட்டார், அம்மா தான் காசு கொடுத்து நான் குடும்பமே பண்ணிக்கிட்டு இருந்தேன் மேடம். அப்புறம் இவங்கக்கிட்ட வந்து காசு வாங்கி இந்த மாதிரி இது பண்ணா மேடம், அப்போது வந்து நான் வந்து 3 மாதத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து தப்பு பண்ணிட்டேன் மேடம் எங்களுக்கு. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு அதான் மேடம் காரணம். எது காரணம்? அதான் தப்பு பண்ணிட்டேன் மேடம் இவர் கூட நான். அதுக்கப்புறம் வந்து 4 பசங்க வந்து அதை வந்து பார்த்துட்டாங்க மேடம், எங்கள் ஊர் பசங்க. 4 பசங்க பார்த்து அவங்களையுமே. எங்கே பார்த்தாங்க? அங்கே எங்கள் ஊர் காடு ஒன்று இருக்கு மேடம், அங்கே வந்து பார்த்து அடித்து என்னையும் அடித்து அவங்களையும் அடித்து, சரி நம்மளை வந்து கண்டிக்கிறாங்க, நம்ம செஞ்சது தப்பு தான், நம்ம ஒத்துக்குவோம், நம்ம சொந்தக்கார பசங்க தானே, நம்மளை அடிக்கிறாங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டோம் மேடம். அதில் வந்து விஜயின்ற பையன் வந்து 2 கையையுமே பிடிச்சி அப்படியே மேலே தூக்கிட்டான் மேடம் என்னை. தூக்கி இழுத்துக்கிட்டு போகும்போது நாங்கள் 2 பேருமே காலில் விழுந்து கும்பிட்டு விழுந்தோம் மேடம், என் உற்று உற்றுன்னு அடித்து இழுத்துக்கிட்டு போகிறான் மேடம். அவன் எவன் வேணால் வந்து தப்பு பண்ணுறான், என் நாங்கள் தப்பு பண்ண மாட்டோம், இப்போ பண்ணக்கூடாதா, எங்கெங்கேருந்து வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவன்லாம் யார் உனக்கு, நாங்கள்லாம் சொந்தக்காரன் இருக்கணும், அடுத்தவங்க கூடலாம் போகிறேன் அப்புறம் அசிங்க விஷயமா பேசினா மேடம், வேறு மாதிரி தப்பு தப்பாக பேசினா மேடம், அவன் உன்ட்டு கேட்குதா அப்படி இப்படி சொல்லிட்டு பேசினா மேடம். அந்த விஜய்ங்கிற பையன் தான் மேடம் ரொம்ப விஜய், இந்த விஜயகுமார்ன்ற பையன், 2 பேரும். அப்போ அந்த விஜயகுமார்ன்ற பையனோட விடுற அத்தைய பாவண்டா விடுற அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமும் இவன் விடவே இல்லை மேடம், பிடிச்சி இழுத்து கொண்டுட்டு போகிறான் மேடம். அதுக்கப்புறம் காலில் விழுந்து விஜய் என்னை விடு விஜய் அப்படின்னு சொல்லி, எங்களை வேணான்னு 2 அடி வேணா நான் அடிச்சுக்க இந்த மாதிரி சொல்லாத அப்படின்னு சொல்லி அங்கேருந்து காலில் கும்பிட்டு விழுந்து உடியாந்துட்டோம் மேடம். உடியாந்து இவங்களை பைக்கு எடுத்துகிட்டு போக சொல்லிட்டு உடியாந்து பாதி தூரத்தில் வந்த மேடம் இன்னொரு பையன் வந்து மறைச்சிட்டான் மேடம். மறைச்சிட்டு நீங்கள் வரலைன்னு வைங்க, ஊரில் போய் நாங்கள் காலையில் போய் சொல்லிடுவோம், வீடியோவும் எடுத்து வச்சுருக்கோம் உங்கள் 2 யாரையும் பற்றி அப்படின்னு சொன்னான் மேடம். நான் காலில் கும்பிடுவேன் தம்பி, அப்படின்னா சொல்லாதையா, யார்கிட்டையும் சொல்லாதையா, அந்த பிரச்சனையை சொன்னியன்னா என் வாழ்க்கையே போயிருமையா அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் இல்லை, நீ வரமாட்டியில்ல, காலையில் பாருவோம் மானம் என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லலாம் சொல்லிட்டாங்க மேடம், எல்லார்ட்டையும் என்கிட்ட அங்கே வந்து எல்லார்ட்டையும் சொல்லிட்டாங்க மேடம். சொல்லிட்டோம் சொன்னதோடனே விடலாம் மேடம், தினமும் வந்து எங்கள் வீட்டு முன்னாடி நின்று இந்த விஜயின்ற பையனும் அந்த விஜயகுமார் அந்த மூணு பேருமே எதுனாச்சும் நான் பைப்புக்கு தண்ணிக்கு போயிடக்கூடாது மேடம், சாட சொல்லி பேசுது இன்னைக்கு பாரு என்ன பண்றோம், இன்னைக்கு மானத்தை வாங்கி போறோம் ஆய் புயின்னு அப்படி இப்படி கிளம்பிடுவாங்க மேடம். விஜயகுமார் அம்மா அப்பாவும் கிளம்பிடுவாங்க மேடம் சண்டைக்கு என்னோட. உன் லட்சணம் தெரியாதா, அப்படியாக்கும் இப்படியாக்கும், என்ன நீ பேசுறியா ஆடுறியா, உன்னை இரு இன்னைக்கு பஞ்சாயம் கூட்டி இன்னைக்கு மானத்தை வாங்குறோம் அப்படின்னே சொல்லுவாங்க மேடம். அப்போ லாஸ்ட் வரைக்குமே தண்ணிக்கு போக முடியாது, குளிக்க போக முடியாது, சாட சொல்லி பேசுவாங்க. எல்லாம் பேசிவிட்டு நானே பயந்து போயிருக்கேன், எங்க வீட்டுல சொல்லிட போறாங்களோ என்னமோ தெரியலையே, இதோட விட்டுட்டாங்கன்னா தேவலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசுவாங்க மேடம். இங்கே சண்டை வந்துருச்சுன்னா பார்த்தாக்க என்ன பண்ணுவாங்க, இவரை பிடிச்சி போட்டு அடிப்பாங்க மேடம், நீ சொல்லி தானே அவள் சண்டைக்கு வர்றா, இந்த ஃபைனான்ஸ் பண்ணுறவங்களை நிறையா டைம் அடிச்சிருக்காங்க மேடம். ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது பிடிச்சி அடித்து இது பண்ணி, அதோட எனக்கு ஃபோன் பண்ணி நான் இங்கேருந்து போய் ஏன்பா அப்படி பண்ணுறியா, அதோட தான் முடிஞ்சு போச்சே, திரும்ப திரும்ப. இதெல்லாம் பசங்களுக்கெல்லாம் தெரியுமாம்மா? தெரியும் மேடம், நான் பேசுகிறதே அவங்க கண்டுபிடிச்சி அடிச்சிருக்காங்க மேடம். பசங்க ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறப்போ எத்தனை வயசு பசங்க? ஒரு பையனுக்கு வந்து 10வது பரீட்சை எழுதியிருக்கான் மேடம். இன்னொருத்தன் வந்து அவன் பள்ளிக்கூடமே போக மாட்டான் மேடம். இதெல்லாம் நடக்கும்போது அவங்க அம்மா எங்கே இருந்தாங்க? அம்மா வீட்டில் தான் மேடம், வீட்டில் தான் இருப்பாங்க அம்மா. இப்போ அங்கே அம்மா கத்திக்கிட்டு தான் கிடப்பாங்க, நான் அம்மாவுக்கு தெரியாமல் பேசுவேன், அம்மா கத்துவாங்க இந்த மாதிரி பண்ணுறியே குடும்பத்தை சீரழிக்க போகிறியே அப்படின்னு அம்மா கத்துவாங்க பேசுவாங்க என்னை அம்மா பேசு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் அப்படி இருக்கப்போ ஒரு நாள் இன்னொரு பிரச்சனை வந்து பெருசாக பிரச்சனை ஆனோடனே இவங்களை வந்து ஊருக்கு அவங்க ஓனருக்கெலாம் அந்த அவங்க இருக்காங்களா குடியிருக்காங்களா மேடம், அங்கே போய் பிரச்சனை பண்ணி அடித்தோடனே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு மேடம், அந்த அவங்க ஓனருக்கு தெரிஞ்சு போச்சு மேடம். தெரிஞ்சு போய் வர இவங்களை வந்து ஊருக்கு விரட்டி விட்டாங்க, இங்கே இருக்காத போயிரு அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுட்டாங்க மேடம். விரட்டி விட்டோடனே இவங்க ஊருக்கு வந்துட்டாங்க. எப்போ என்னாச்சும் ஃபோன் பண்ணி பேசுவோம், ஃபோன் பண்ணி பேசுகிறது தான். அப்போ பேசுகிறப்போ அவங்க சொல்லுவாங்க நீ அங்கேயே இருந்துக்க ஊரில் இருந்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இப்போ வந்து பெரிய பிரச்சனை, அந்த தீபான்ற ஒரு பொண்ணு மேடம், அந்த விஜயகுமாரோட தங்கச்சி, அந்த பொண்ணுனால தான் மேடம் இவ்வளோ பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? அப்போ அந்த இப்போ ஏதாச்சும் இப்போ பைப்பில் தண்ணி பிடிக்கிறோமா, ஏதாச்சும் பேசுகிறோமா, நம்மளோட யாராவது ஒரு பொண்ணு பேசுதா, நம்ம ஏதாவது அவங்க சொல்கிறாங்களா, நம்மளை அதுக்கு பதில் சொல்கிறோமா, உடனே நீ சாட சொல்லி பேசுகிறான், என்னையே தான் பேசுது, வந்து கேளுங்க, அவள் வீட்டில் போய் சொல்லி அவள் அம்மாவை அப்பாவையும் கூட்டிகிட்டு வந்து அவள் அம்மாவை அப்பாவும் ஏந்து வந்து அவளை போய் கூட்டிக்கிட்டு வா, என்ன அப்படி சாட சொல்லி பேசினாலாம் இல்லை, என்ன அவள் யோக்கிய தெரியாதா, அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு இன்னைக்கு பஞ்சம் வைக்கிறப்ப புருஷங்க அவங்களுக்கு வந்து இந்த மேட்டர் தெரியாது மேடம். இப்போ எதுக்கு வந்தீங்க நீங்கள்?
நான் அந்த அன்னைக்கு நடந்த பிரச்சனையில் வந்து நான் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன் மேடம். எங்கள் வீட்டுக்காருக்கெல்லாம் தெரிஞ்சு போய் அன்னைக்கு இந்த பிரச்சனை தெரியுமா என்னன்னு தெரியல மேடம், பஞ்சாயம் வைக்கிறோம்னு சொன்னாங்க. நான் உடனே பயந்து பஞ்சாயம் வைக்கிறதுனா அவங்க நாலு பேரும் அங்கே போய் சொல்ல போகிறாங்க, அந்த பொண்ணுனால தானே பிரச்சனை, நம்மளை பஞ்சாயம் வச்சாக்க நம்மளுக்கு யாரும் பாதுகாப்பு இல்லை, நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க, இவருக்கு தெரிஞ்சால் வீட்டுக்கார் வந்து எதிர்த்து பேசுகிற பிரச்சனை இல்லை இல்லை, அதனால நான் தெரிஞ்சால் நம்மளை தான் அடிப்பாங்க, ஏன்னா நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம எப்படியாவது நம்ம வீட்டை விட்டு வெளியில் போயிடுவோம், இல்லைன்னா நம்ம எங்கேனாச்சும் போய் செத்து போயிடுவோம்னு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய். எவ்வளோ நாள் ஆச்சு போய்? நான் போய் 6-7 நாள் இருக்கு மேடம். வீட்டை விட்டு போயிட்டு அந்த பொண்ணு வந்து பேசுனுச்சு, என்ன சாரியெல்லாம் கொடுத்து கட்டு, நைட்டியோட உளுந்து ஓடிட்டேன் மேடம், அங்கே பயந்து ஓடிட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் அப்படிப்பா ஒரு தடவை வீடெல்லாம் நெருப்பு வச்சு விட்டுருக்காரு மேடம், சண்டை சின்னதாக ஏதாவது சண்டை நடந்துச்சுன்னா பெருசாக செய்வார் மேடம், அவர் பண்ணுறதை பார்த்தாவே எனக்கு அதிர்ச்சியாக இருக்கும். வீடை நெருப்பு வச்சு விட்டு வீடு பாட்டில் பற்றி எரியுது மேடம், அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கலாம் வந்து அமர்த்துனாங்க மேடம், சின்ன அதெல்லாம் அப்போ நடந்தது, அப்போ சும்மா இருக்கப்ப இப்போ ஒரு 8 மாதமாக தான் மேடம் நான் அந்த தப்பு செஞ்சேன், 8 மாதம் இருக்கு மேடம். அப்புறம் ஓடி போனீங்க? அதுக்கப்புறோட இவர் இப்படி இங்கே வா என்ன பிரச்சனை தீபாக்கும் உனக்கு, ஊரில் பஞ்சாயம் சொல்லியிருக்காங்களாம் காலையில் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை இப்படி கலட்டினார் மேடம். ஆஹா, இன்னைக்கு அடிக்க தான் போகிறாங்க, யாரும் இல்லையே, அத்தை கூட இல்லையே நம்மளை பிடிக்கிறதுக்கு, பசங்களும் இல்லையே, நம்ம இன்னைக்கு சாவத்தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நின்னுங்க வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டம் மேடம் வீட்டை விட்டு தாண்டி ஓடி வந்துட்டேன் மேடம், வெளியில் ஓடி நிற்கவெல்லாம் இல்லை மேடம், ஒரே ஓட்டம் துரத்துனாருன்னா அடிப்பார் என்னையே, வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன் மேடம். ஓடி வந்து அங்கே போய் அந்த பிரவீனா வீட்டுக்கு போயிட்டேன் மேடம். இப்போ இப்போ என்ன ஆச்சு, நீ வெளியே வந்த பிரவீனா வீட்டிலேருந்து என்னாச்சு? பிரவீனா வீட்டிலேருந்து நான் அன்னைக்கு கிளம்பிட்டேன் மேடம், இவங்களுக்கு ஃபோன் பண்ணேன் மேடம். எவங்களுக்கு? அந்த திருவருள் செல்வனுக்கு ஃபோன் பண்ணி நான் வந்து கிளம்பி நான் வந்து வர்றேன், இங்கே எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, பிரச்சனை பண்ணி உங்களை அடித்து இது பண்ணி ஓயாமல் பிரச்சனை மேடம், அடிக்கடி பிரச்சனை, ரோட்டில் வந்து நின்று சண்டை போடுறது, கட்டையை தூக்கிட்டு அடிக்க வர்றது, ஏன்னா நான் திரும்ப கேட்டாக்க நீ அப்படி பண்ணவளாச்சே, உன்னை கொல்லணும், உன்னையும் கொல்லணும் அவனையும் கொல்லணும், உன்னைய வந்து அவனை வந்து கட்டி கொண்டாந்து இங்கே கொண்டாந்து போட்டு போட்டு உன்னைய இங்கே நாங்கள் ஏதாச்சும் பண்ணியிருந்தாக்க இப்போ இப்படி பேசுவியா, அப்படி விட்டதுனால தான் நீ இப்படி பேசுகிற அப்படிங்கிறது மாதிரி பேசுகிறாங்க மேடம். அந்த விஜயகுமார்ன்ற பையன்தான் மேடம் அவங்க விஜயங்கிறவனை தூண்டி விட்டு அடிக்க சொல்கிறது எங்கள் ரெண்டு பேரையும். இதை வந்து யார்கிட்டையும் போய் சொல்லுவாள்ல, சொன்னால் அவங்க கேட்குறவங்க எப்படி கேட்பாங்க, நீ த புருஷன் வீட்டில் இருக்காள்ல அவள் இங்கே இருந்துக்கிறாள்ல, அவளுக்கு தான் சொல்கிறதுக்கு வேறு பதில் இல்லையே, இத்தனைக்கும் பேசி திட்டிக்கிட்டு சண்டை நடக்குது மேடம், சின்னத்தை வந்து விளக்கிக்கிட்டு இருக்காங்க. சரிப்பா விடுங்கப்பா அந்த பேச்செல்லாம் இப்படிலாம் பேசுகிறதுலாம் நல்லா வாப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி பேசி திட்டுறாங்க. அதெல்லாம் முடியாது, நாங்கள் அன்றைக்கி ரெண்டில் ஒன்று பார்த்துட்டு ஊரில் சொல்லணும், அடித்து கொண்டு போட்டு நாங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேஸ் கொடுக்கணும். உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு? கல்யாணம் எந்த ஊரில் இருக்கீங்க? அரண்மனை. இப்போ என்ன பிளானில் இருக்கீங்க ரெண்டு பேரும்? இப்போ என்ன பிளானில் இருக்கீங்க ரெண்டு பேரும்? நாங்கள் வீட்டை விட்டு வந்துட்டு மேடம், அங்கே நான் இருந்தாலும் எங்களை வாழ விட மாட்டாங்க மேடம், என்ன அந்த வீட்டுக்காரோட அவங்க 4 பசங்கள் அவங்கனால தான் மேடம் நான் வந்துட்டேன் கிளம்பி. அப்போ என்ன பண்ண போகிறீங்க? இவர் கூட நான் இருந்துக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் ஏற்றுக்கிறேங்க மேடம். எனக்கு பசங்க என்ன ஆகுதுமா? பசங்க என்னோட வர்றதுன்னா வரட்டும் மேடம், அவங்க விட மாட்டாங்க மேடம் பசங்களை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆக்சுவலி, என்ன என்ன தொழில்? ஃபைனான்ஸ் பண்ணியிருந்தாங்க மேடம், பணம் கொடுத்து இந்த மாதிரி. ஸோ இந்த பெண்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து கடன் வாங்கும்போது நீங்கள் பெரிய ஹீரோவாக தெரிவிங்க, அவங்க கஷ்டத்துக்கு நீங்கள் கடன் கொடுக்குறீங்க. இப்போலாம் இவங்க பேச யாருக்கிட்டையும் பேசினதே இல்லை. அப்போ உங்கள்கிட்ட மட்டும் எப்படி பேசினாங்க? பேச மாட்டாங்க, காசு கொடுக்குறாரு அவர் வட்டிக்கு, அதனால ஃப்ரெண்ட்லி ஆகிடுறது. அவங்க அக்காவே திட்டினாங்க மேடம். என்ன திட்டினாங்க? தம்பி நீ தான் கெடுத்துட்டேன். அவங்க வீட்டில் ஒத்துப்பாங்களா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க மேடம். அப்புறம் எப்படி வந்தீங்க? வீட்டை விட்டு வந்துட்டேங்க மேடம். அவ்வளோ பாசமாக ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் மேலே? அவங்க இன்னொருத்தரோட மனைவி தெரியும்ல? தெரியுங்க மேடம். அப்போ எப்படி நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுறது சொல்லுங்க தம்பி. அவங்க வாழ விட மாட்டாங்க மேடம். என்ன யார் அந்த 4 பசங்க? அந்த 4 பசங்களுக்காக உங்கள் குடும்பத்தை விட்டுட்டு வருவீங்களா? உங்கள் பசங்கள் யார் பார்த்துப்பாங்க? நான் பார்த்துக்கிறேன் மேடம். எப்படி பார்த்துப்பீங்க? எங்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க கூடாது. போய் சொல்லுங்க. அவங்க 4 பேருக்கு பயந்துட்டு இவரோட ஓடி வந்தீங்க? இல்லை மேடம், இவங்க ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நான் பேசுவோம் மேடம், எப்பயாச்சும் பேசுவோம், ஃபோனில் பேசுவோம் மேடம். இவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மேடம். அதோட அவர் போய் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கட்டும், நம்ம இங்கே இருந்துக்குருவோம். இந்த விஷயம் அவங்க மீண்டும் மீண்டும் பிரச்சனை பண்ணுறாங்க மேடம், என்னை அங்கே இருக்க விடக்கூடாது. இவங்க தப்பிச்சு போயிட்டானே இவனை வரட்டும் கொல்றோம்னு சொல்லியிருக்காங்க மேடம். இந்த ஏரியாவுக்கு வராமையா இருப்பான்,
அவங்க அவன் சாவு என் கையில் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேடம். அப்போ இந்த நாலு பேர் அவங்க புருஷன்ட்ட போய் சொல்லலையா? அது வந்து அது என்னன்னு சொன்னாங்களா என்னன்னு தெரியல மேடம். சொல்லியிருந்தா இவங்க கேட்டிருப்பாங்க, தண்ணி அடிப்பாங்க, கேட்டுருப்பாங்க. சொல்லலை மேடம், அது வரைக்கும் ஊரில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அவங்க பண்ணுறதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம எதனாச்சும் சின்ன இது பண்ணிட்டாக்க சாட சொல்லி திட்டுவாங்க. சின்ன விஷயமா அது? பெரிய விஷயம்தான் மேடம். சின்னது பண்ணிட்டா திட்டுவாங்க சொல்ற? இல்ல மேடம். ஏமா நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படிமா உருப்படும்? பசங்க கதி என்ன? நீங்க எல்லாம் உதாரணமா வாழலன்னா எப்படிமா பசங்களை வளர்க்கறது? ஒன்னாவதுல இருந்தே அவன் போக மாட்டான் மேடம் பள்ளிக்கூடம். எவ்வளவுதான் அடிச்சு போச்சோன்னாலும் போகவே மாட்டான் மேடம் பள்ளிக்கூடம் மட்டும். உன் பாட்டுல போன்ல பேசுறது, தோட்டத்துக்கு போறது, இந்த மாதிரி கொல்லைக்கு போறது எல்லாம் இருந்தேன்னா எப்படி பையனை உருப்பிடுவான்? சரி இங்க ஏன் வந்தீங்க அது சொல்லுங்க. இங்கே அவங்களுக்காக பயந்து விட்டேன் மேடம். அவர் வீட்டுக்காரரும் பிரச்சனை பண்ணுவார் மேடம். இங்கே அந்த நாலு பசங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு நீங்கள் இதில் மாட்டிக்கிட்டோமே அதனால கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா, இல்லை நிஜமாவே அவன் மேலே இல்லை? எனக்கு வந்து வேறு பொண்ணு இது கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைங்க மேடம். அவள் புருஷனுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி ஆகாதாப்பா? அவங்க கூட்டிகிட்டு போக மாட்டாங்க மேடம். இன்னி யார் புருஷன் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. கூட்டிகிட்டு போனாலும் அந்த ஊரில் போய் இருக்க முடியாது மேடம். நாங்கள் எல்லோரும் ஒரு மாதிரியாக பேசுவாங்க மேடம். இங்கேருந்து போயிட்டு வந்துட்டா, ஓடிட்டு வந்துட்டா. இப்படி ஆனால் என்ன தான் பண்ணுறது? நம்ம யோசிச்சு பாருங்களேன். இது ஒரு இது வந்து திருமணத்துக்கு வெளியே இருக்கிறத ஒரு உறவு. இது வந்து சட்டப்படியும் தார்மீகப்படியும் தப்பான ஒரு உறவு. இது எப்படி அது நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுன்னு தான் எனக்கு புரியல. நம்ம வசதிக்கு ஓகே ஃபைன் சொல்லிட்டு ஓகே அவர் சேர்த்துக்க மாட்டார்னாலும் இவரோட போகிறேன்னு சொல்கிறது எந்த வகையிலம்மா நியாயம்? தப்பு தான் மேடம். நான் அது முன்னாடியெல்லாம் ஒழுக்கமாக தான் மேடம் இருந்தேன். அவங்க வந்து இல்லாதவங்க, நம்ம இப்படி தான் இருக்கணும், அவங்க இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, அவங்க அடிக்கடி ஊருக்கு போயிடுவாங்க, நம்ம வந்து குடிச்சிட்டு அவங்க பாட்டில் தூங்குவாங்க, நான் பாட்டில் என் வேலையை பார்ப்பேன், அப்புறம் பிரச்சனை எல்லாமே தாங்கிக்கிட்டு தான் மேடம் நானும் இருந்தேன். பொறுத்துக்கிட்டு சரி போயிட்டு போகிறாங்க, நம்மளுக்கு ரெண்டு பசங்கள் ஆயிடுச்சு, நம்மளுக்கு என்ன வேண்டி கிடக்கு இனிமே அப்படின்னு நானும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் மேடம் இருந்தேன். சரி இந்த நாலு பேர் ஒன்று என்ன பண்ணாங்க அன்னைக்கு கரெக்டாக சொல்ல? கரெக்டாக சொல்கிறேன் மேடம். நாலு பேர் மேடம் இவங்க வந்து பைக்கில் வந்து அந்த ரோடு இருக்குது மேடம் எங்கள் ஊர் சைடு ரோட்லேருந்து வந்தாங்க. நான் எங்கள் ஊர்லேருந்து ஆற்று வழியாக வந்து வந்தேன் மேடம். ஆனால் ஃபஸ்ட்டு நாள் ஒரு ரெண்டு நாள் போயிருப்போம் மேடம். மூணாவது நாள் எங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க மேடம். ஒரு தடவை போகும்போது எங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ கண்டுபிடிச்சி எப்படி தான் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. நாங்கள் வந்து நடந்து வரும்போது எங்களை பார்த்து லைட் அடித்து தேடி பிடிச்சி நாலு பேரும் அந்த பக்கம் இருந்து போய் நாங்களும் ஒளிஞ்சோம் மேடம். கண்டுபிடிச்சிட்டாங்க. பிடிச்சி செப்பலை எடுத்து என் மண்டையிலே போட்டு அடி அடின்னு அடித்து உடம்பெல்லாம் அடித்தான் மேடம் செருப்பில். சரி சொந்தக்காரன் அடிச்சுட்டு போகிறான் அப்படின்னா மேடம்னா அடித்து முடிச்சுட்டு இவங்களையும் போய் அடித்தாங்க மேடம். எல்லாருமே சேர்ந்து அடித்து முடிச்சுட்டு வந்து ரெண்டு கையையுமே இப்படி ஒத்த கையில் சேர்த்தாப்புல பிடிச்சிட்டான். ஒத்த கையில் சேர்த்தாப்புல பிடிச்சி இப்படியே மேலே தூக்கிட்டான் மேடம் என்னையே. நான் கிடந்து கத்துறேன். எத்தனை மணி இருக்கும்? ஒரு ஏழு மணி இருக்குது மேடம். இவள் அன்னைக்கு சும்மா விடக்கூடாதுடா. எங்கெங்கே இருந்து அவன் எங்கே எந்த ஊர்லேருந்து எங்கே வர்றது? நம்ம இருக்கும்போதெல்லாம் இவங்களெல்லாம் பழக்கம் வச்சுக்கிட்டு இது பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நீ வர்றியா வாடி வேறு மாதிரி அசிங்கமாக கேட்டான் மேடம். இவங்ககிட்ட கேளுங்களேன் வர்றியா என்ன சொல்கிற வாடி வந்து என்கிட்ட வாடி அப்படின்னு சொல்லி பிடிச்சி பிடிச்சி இழுக்கிறான் மேடம். அந்த விஜய்ன்றவன் பிடிச்சி இழுத்தனே நான் காலில் கும்பிட்டு விழுந்து அழுகிறேன் மேடம். என்னை என்னை வந்து விட்டுணுன்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து என்னை வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களோட நீ இப்போவே வந்து எங்கூட வந்து அடிக்காதியே அவங்கள அடிக்காதீங்க. நான் தான் அவங்கள வர சொன்னேன். அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை, அவங்களுக்கு இடமெல்லாம் தெரியாது. நீ நான் தான்ப்பா தப்பு, என்னை அடிங்க என்னை என்ன அப்போ நீ என்னை நீ என்ன வேணாலும் செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு சின்ன பசங்க தான் மேடம். 25 வயசு, 23 வயசு, 22 வயசு, ஒருத்தனுக்கு 20 வயசு மேடம். இந்த நாலு பேரில் வந்து மேடம் சதீஷ்ன்ற பையன் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லவே இல்லை மேடம். அந்த கெட்ட வார்த்தையை இந்த விஜயகுமார்ன்றவன் விஜய்ங்கிறவன் சதீஷ் மூணு பேரும் தான் மேடம் ரொம்ப. அப்புறம் ஒரு 1.5 மாதம் கழிச்சு என்னை மனமே ரோட்டில் வச்சு அடிச்சிட்டேன். அவ என்ன அப்படி பேசுகிறான்? நான் பேச நிறைய ட்ரிப் கூப்பிட்டுருக்காங்க வரலைங்க மேடம். ஓ அப்படியா? ஆமாங்க. இதெல்லாம் உங்கள் புருஷனுக்கு தெரியாமல் நடந்தது? ஆமாம் மேடம். தெரியாது மேடம். அப்போ ரொம்ப எதிரி ஆயிட்டாங்க மேடம் என்னிட்டயமா இல்ல இப்ப நீங்க தப்பு பண்றீங்கன்னா உங்க அடிக்கிறாங்க கை நீட்டி அடிக்கிறாங்க. அவங்கள உங்களை தப்பு பண்ணறதுக்கு உங்களை கூப்பிடுறாங்க. அப்ப இது என்னது? இது வாட் இஸ் திஸ் ரெண்டு இங்க இருந்து மேடம் ரெண்டு கையையும் அவன் இரும மாதிரி மேடம் ரெண்டு கையும் பிடிச்சி உடல மேடம் எவ்வளவு நேரம் தெரியுமா மேடம் அழுதேன். ரொம்ப நேரம் அழுதேன் மேடம். திருவுறான் மேடம் போட்டு பாடி அசிங்கமா அப்ப அவனை விடுறான். நான் சொன்னா விட்டுருவாங
ஒரு பொண்ணுக்கு ஏதாவது கெடுதல் நடந்ததுன்னா அந்த பொண்ணை ப்ளேம் பண்ணுறது, இல்லைன்னா அவள் தப்பான பொண்ணு அதனால் அவளை என்ன வேணால் செய்யலாம்ங்கிறத ஆட்டிடியூட் வந்து முதல்ல ஒழிக்கணும். அவள் எப்படியப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, அவளை தப்பாக பயன்படுத்திக்கிறதுக்கோ தப்பாக பேசுகிறதுக்கோ இல்லை அவளை வந்து அவமானப்படுத்துறதுக்கோ யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. என்னங்க பிரச்சனை? நைட்டில் நைட்டு கடைக்கு ஒரு 1 மணி 2 மணிக்கு வீட்டுக்கு வருவேன், அதை தூங்கிச்சுன்னா காலைல கேட்கும், எப்போ கடைக்கு கிளம்புறியா, கடைக்கு எப்போ கிளம்புறியா அப்படின்னு சொல்லி மொத்த கேள்வியாக தான் கேட்கும். அது அன்னைக்கு ஃபுல்லாக நான் வந்து இன்னைக்கு தூங்கினப்பா, நாளைக்கு இன்றைக்கி ரெஸ்ட்டு, நாளைக்காவது போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு முடிஞ்சோடனே எனக்கு முன்னாடி ரோட்டுக்கு வந்துடும். ரோட்டில் வந்து ஃபோன் பண்ணி பண்ணி கூப்பிடும், பசு வரப்போது சீக்கிரம் விடியாங்க, பசு வரப்போது சீக்கிரம் விடியாங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸு ஏற்றி விட்டுப்பிட்டு இவ்வளோ அடுத்த பஸ் ஏறிடுறது. எங்கே எங்கே போகும், எங்கே தான் போகணும்னே தெரியாது மேடம். அப்படிலாம் போக மாட்டேன் மேடம். நீங்கள் வந்து எல்லாரையும் இப்போ ஊரில் வந்து இருங்க இருங்க இருங்க, எல்லாருமே அவங்கெல்லாம் நிறையா பேர் பிடிச்சி கண்டிச்சிருக்காங்க. இந்த பையன் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக மாட்டினாள், இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாத்தியார் விச்சூரில் பயல கொண்ட படிக்க வைக்க போகிறோம்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கி அவங்கள சொல்ல சொல்லுங்க. நான் ஓண்ட பேசல அவள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நிரூபிங்க. அங்கேயே தங்கி அங்கேயே 2-3 நாள் தங்கி இருந்திருக்கு. கேட்டாக்க ஒரு ஒரு கிருஷ்ணகிரியில் தங்கியிருந்தேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு என்னை சமாளிச்சிடுறது. ஃபோன் பண்ணி 10 மணி 11 மணி நான் கடையில் இருக்கும்போது என்ற உள்ள கெட்ட பழக்கம் என்னென்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பேன். கேளுங்க, அது உண்மையாக பையன். 5 நிமிஷத்துக்கு காலையில் விடிஞ்சு நான் தூங்கி எழுந்திரிச்சதுலேருந்து இது தூங்கி எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு 2 ஹவர் தூங்க போகிறதுக்கு முன்னாடி 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சது? பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சது என்ன மேடம்? இவன் உங்களை வெளியே போகிறதுக்கு அது வந்து 7 வருஷமா அது இந்த மாதிரி நடந்துட்டு இருந்திருக்கு மேடம். இப்போ 7 வருஷம், இந்த இப்போ 7 வருஷத்துல அதுக்கு முன்னாடி 8 வருஷம் நல்லா இருந்தது. அதுக்கு முன்னால எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சு மேடம். மேடம் இவங்க சொல்றாங்கல மேடம், நிரூபிக்க சொல்லுங்க மேடம். அதுக்கு அப்புறம் இப்போ இதுக்கு இப்போ கிட்டத்தட்ட முன்னாடி தெரிஞ்சு போயிரு மேடம். நாங்க எங்க போய் தங்கி இருந்தோம், பள்ளிக்கூடம் போகாம அவன் சுத்துனதுக்காக அவனை கூட்டி படிக்க வைக்கிறதுக்கு நான் பட்ட பாடு. இதுக்கு முன்னாடி நம்ம மனமுக்குள்ள வந்து இப்போ இந்த பையனுக்கு முன்னாடி ஒரு கவரிங் கடை ஒன்று இருக்கு. எப்போ பார்த்தாலும் அந்த கவரிங் கடையில் போய் அவரோட தான் பேசிக்கிட்டு இருக்கு. ஆமா, காசு வாங்க. நீங்க தானே கடன் போய் வாங்கிட்டு வர சொல்லுவீயே, தம்பிக்கு முடியலையே மேடம். எல்லாமே அங்கிட்ட எல்லாமே சொல்லியிருக்காங்க. கடன் இருங்க ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். இருங்க ஒரு நிமிஷம். அப்படின்னா அவங்கள்ட்ட முன்னாடி போய் எல்லாருமே கேட்டாச்சு. கேட்டா அவரும் ஒத்துக்கிட்டாரு, நான் செஞ்ச தப்பு தான். இவங்க எப்போ அந்த தப்பு பண்ணியிருக்காங்கன்னா 3வது திருவிழாவுக்கு அந்த காப்பு கட்டி இருக்கும்போது இந்த தப்பு நடந்திருக்கு. அவரே வீட்டுக்கு வந்திருக்காரு. என்ன, போன மாதத்தில் வந்து லீவில் வந்துட்டு கடைக்கு போயிட்டேன். கடைக்கு போனாலே எனக்கும் ஓனருக்கும் சின்ன வருத்தம். 15வது நாளில் எனக்கு இன்னொரு பையனுக்கும் பிரச்சனை, ஓனர் என்ன பேசிவிட்டேங்கிறதுனால எனக்கு நான் அவங்க கடை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கோவத்துலேயே எனக்கு ஃபோன் பண்ணாமல் வந்துட்டு கட்டுமாடிங்கிற ஊரில் வந்து, எங்கள் ஊருக்காக 8 கிலோமீட்டர் கட்டுமாடிங்கிற ஊரில் வந்து ஃபோன் பண்ணுறேன். ஊருக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் பா அப்படின்னு. இது கேட்குது, என்ன திடீர்னு வர்றியா, இப்போ போய் 10 நாள் தானே அது, என்ன திடீர்னு வர்றியா அப்படின்னு கேட்குது. அதாவது ரொம்ப நேரம் தம்மாகி போயிட்டு அதுக்கப்புறம் இந்த கேள்வியை கேட்குது. அப்போ நான் சொல்லுவேன், அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஒன்று, நான் வர்றேன் அப்படின்னு. இவ்வளோ பிரச்சனைனா இந்த பிரச்சனை நினச்சிக்கிட்டு ஜாமஞ்செல்லாம் கிளம்ப வேண்டிய ஜாமஞ்செல்லாம் எடுத்துக்கொண்டு போய் இன்னொரு வீட்டில் வச்சாச்சு. இன்னொரு வீட்டில் வச்சுப்பிட்டு இவங்க ஒவ்வொன்றும் அம்மாவும் நான் தப்பு எவ்வளோ இருக்குன்னு இப்போ தான் மேடம் எல்லாம் எனக்கு தெரியுது. என்ன அந்த அப்படி கொண்டு வச்சுட்டு வந்தாச்சு. நான் ஊருக்கு வந்தோன்னே இவன் கேட்பான், ஏதாவது நம்ம எஸ்கேப் ஆகிறோம். எப்படின்னா நான் ஏதாவது கேட்டேன்னா அந்த காய்ச்சல் குறி பறக்கிற மாதிரி ஓடிடுறது. அது நைட்டு 10 மணிக்கு மேலே ஓடுவீங்களா அவங்கள? இதுவரை கேளுங்களே, யார்கிட்டயாவது கேளுங்க. இந்த 2 பேரும் கூட்டி வந்துருக்கேன், அவங்களே கேளுங்க. நான் அடிப்பேன், அடிச்சிருக்காரு. என்கிட்ட நீ நெருப்பு வச்சு விட்டிய. யார் நெருப்பு வச்சு விட்டேன்? அது வீட்டை நெருப்பு வச்சு விட்டு அடிக்கலன்னு. வீட்டை நெருப்பு வச்சுட்டு எதுக்குன்னு மேடம்? வீட்டை நெருப்பு வச்சு விட்டு எதுக்குன்னு கேளுங்க. இல்லைங்கிறீங்க. எதுக்கு வீட்டை நெருப்பு வச்சுட்டு? அன்னைதான் மேடம் ஒரு சின்ன பிரச்சனை, சின்ன சாப்பாடு பிரச்சனை, சின்ன பிரச்சனை வந்துருச்சு. சின்ன பிரச்சனை வந்தோன்னா டக்குன்னு எழுந்திரிச்சு நைட்டு ஒரு 11 மணிக்கு என்னமோ வீட்டை விட்டு ஓடிடுச்சு. என்ன வீட்டை விட்டு ஓடிடுச்சு? 11 மணிக்கு ஆளெல்லாம் ஓடியாந்தாங்க. இப்போ எல்லாரும் அமர்த்துறதுக்கு கிளியா என்ன கொளுத்துனா? நான் காலையில் கேளுக்கு, அதை நான் சொல்கிறேன். அப்புறம் ஏன் கொளுத்தினோம்னா போயிருச்சு. நைட்டு ஃபுல்லாக தேடி பார்த்தேன், நைட்டு ஃபுல்லாக வரல. விடிஞ்சு காலையில் எங்கள் சின்னம்மா நானும் தான் கோவத்தில் வந்து வீட்டை அப்போ காலை கொளுத்தும் போது 8 மணி 9 மணி இருக்கு. சும்மா தட்டியை மட்டும் தான் படுத்து வச்சு விட்டது, அடைச்சிருந்தது. அப்படின்னு அப்போ பக்கத்து வீட்டில் வந்து ஏண்டா தண்ணி முடிச்சுப்பா எப்பயும் வந்துடுவாடா அப்படின்னு சொல்லிட்டு 3வது நாள் இப்போ வெளியில் போயிட்டாக்க 2 நாள் சுவிட்ச் ஆஃப்லாம் இருக்கும் போகணும். 3வது நாள் ஃபோன் பண்ணி தானாக இது என்னையே கூப்பிடும், வந்து எப்போ கூட்டி போறியா
அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணாவது நாள் போய் அவங்க ஒரு வீட்டில் ஒரு சொந்தக்கார வீட்டில் ஒரு வீட்டில் இருந்துக்க வேண்டியது. இந்த ஏனாயின் ஒரு ஊர் இருக்கு, இல்லைன்னா அரசூர்னு ஒரு ஊர் இருக்கு, ஆடா இருக்கிட்ட அந்த ரெண்டு வீட்டில் எங்கேயாவது போய் ஒரு வீட்டில் இருப்பாங்க. உங்களுக்கு அவங்களை ரொம்ப பிடிக்குமா? இது வரைக்கும் இல்லைனா மேடம், நீ இவ்வளவு ஊரில் சொல்லும் போது ஊரில் வந்து இப்போ என்னை பற்றி ஒருத்தர் சொன்னான்னுங்களே, இதை பற்றி சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சொல்லும் போது இது போய் டக்குன்னு வீட்டில் போய் அடுத்த யோசனை நடந்துருமா, அவங்க ரெண்டு பேருக்கு எப்படி சண்டையை முட்டி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேளுங்க. எல்லாம் ஊர்ல ஊர்லயே அடிச்சுட்டு போட்டு உங்களையும் கேளு, எங்க ஊருக்குள்ள எங்க அக்கா அம்மாவோட எங்க அப்பா அம்மாவோட சண்டை வர வச்சதெல்லாம் யாரு? அவங்க 15 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நல்லது கெட்டது எல்லாம் அவங்க ஒன்னா பாத்துருக்காங்க. புருஷன் பொண்டாட்டி அடிச்சுப்பாங்க உடைச்சுப்பாங்க, அவங்க ரெண்டு பசங்க இருக்கு, என்ன வேணா நடக்கும். நீங்க இடையில உள்ள 8 மாசத்துல உள்ள வந்தாலும் தயவு செஞ்சு நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்கள், கல்யாணம் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆங்க. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ள பல பிரச்சனை இருக்கும், நீங்கள் உள்ளே இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க ப்ளீஸ். என்னால் நீ முடியாதுங்க மேடம், நான் இவ்வளோ விட்டு போக மாட்டேங்க. என்னங்க? நான் இவ்வளோ விட்டு போக மாட்டேங்க, என்னால் முடியாதுங்க மேடம். தாராளமாக கூட்டி போட்டு மேடம். 8 மாதம் எவ்வளோ நாள் ஆச்சு பழக்காய்? 8 மாதம். 8 மாதம் அவர் 15 வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கார், ரெண்டு பசங்க இருக்குது. உங்களாலேயே முடியலன்னா அவர் என்ன பண்ணுவார்? எங்கள் ஊரில் உள்ளவங்களாம் என்னை தப்பாக பேசுவாங்க. இப்போ என்ன மட்டும் நல்லா பேசுவாங்க? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறதா இருக்கீங்க? யார் மேடம்? இந்த பொண்ணை வீட்டுக்கு? இல்லை மேடம், கூட்டி போகிற பற்றின பிரச்சனை இல்லை மேடம், கூட்டிகிட்டு போயிடலாம், கூட்டி கொண்டு வாழ வச்சிடலாம், கூட்டி போய் நான் எதுவும் சந்தோஷமாக வாழ வச்சிடலாம். திருப்பி இவன் மாதிரி இன்னொருத்தரும் இல்லாமல் நான் இப்படி அது போய்கிட்டு தான் இருக்கேன். அது எப்படி நான் நம்புறது? நான் வெளியூரில் போய் இப்படி வெளியூரில் போய் இருக்காள், எந்த நம்பிக்கையில போய் இருக்கு? சார்னு சொன்னாங்கல மேடம், அத கேளு. சரி, அதெல்லாம் வேண்டாம். தல நரஞ்சு போச்சு மேடம், தல ஃபுல்லா நரஞ்சிருச்சு. அந்த கண்ணாடி வந்து இப்படியே தான் மேடம், அழிவா அந்த என்ன இருக்குல்ல, அது என்ன 3000 ரூபாய் என்னமோ, எப்படி பார்த்தாலும் 10 பாட்டில் வாங்கியிருக்கு மேடம். அது உண்மையா பையான்னு கேளுங்க. கேளு, இங்க இருக்க கண்ணாடி வச்சுக்கிட்டு இப்படியே தான் மேடம் தூக்கி பாக்கு. என்ன என்ன இந்த அமேசான் கார்டுன்னு சொல்லிட்டு 3000 ரூபாய் என்னமா மேடம் அந்த பாட்டில். உனக்கு ரொம்ப பிடிக்குமா ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு? அப்படிலாம் பிடிக்காது மேடம், நான் சும்மா சாதாரணமாக தான் மேடம் இருப்பேன். முடினால மேடம், சின்ன வயசு நம்மளுக்கு முடி இப்படி இல்லையே அப்படின்னு முடி வளர்றதுக்காண்டி தான் மேடம். நரைக்கவெல்லாம் இல்லை மேடம், இங்கே மட்டும்தான் மேடம், இந்த இடம் மட்டும்தான். இவர் அப்படி சொல்கிறாரு மேடம், இவர் ஒன்றுனா அப்படிதான். தம்பி, எனக்கு இந்த பொண்ணை பற்றி என்ன தோணுறதுன்னா, அவள் இன்னசென்ட்டான பொண்ணை தான். அவள் வெகுளியாக எல்லாரு கூட பழகிறதுனால இது பண்ணுறதுனால அவள் தப்பான பொண்ணெல்லாம் கிடையாது. விவரம் பத்தலை, மெச்சூரிட்டி இல்லை, பக்குவம் இல்லை. ஆனால் அவளுக்குள்ள பல ஆசைகள் இருக்குது. அவளோட மனசில் இருக்கிற ஆசைகளை அவளால் தேடிக்க முடியல அவள் சூழ்நிலைனால். ஏற்கனவே அவள் கல்யாணம் பண்ணி ஒரு ஒரு கட்டுப்பாடோட ஒரு குடும்பத்துக்குள்ளே அவளால் இருக்க முடியலை மேடம். ஏன்னா கூட்டிகிட்டு போய் என்ன கொண்டுடுவாங்க மேடம், நானும் போகலாம். அதுக்கு தான் போக மாட்டேன்னு சொல்கிறான். நீங்கள் தப்பிக்கிறதுக்கான ஒரு 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 ஆயுதம் தான். அப்படி இல்லைங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குங்க மேடம். அறிவு எடுத்தனமாக பேசாதீங்க. நம்பிக்கை மண்ணாங்கட்டின்னு அவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூட்டின்னு போய் 15 வருஷம் குடும்பம் பண்ணியிருக்காரு, அவருக்கு தெரியறத விட அவங்களுக்கு தெரிய போகிறது? நம்பிக்கை இருக்கும், பசங்களாம் அடிப்பாங்க. நான் சொல்கிறது கேளு, தனியாக வாழ், நீங்கள் கிளம்புங்க. நான் சொல்கிறது அடி வாங்க போகிறேன் என்கிட்ட, திட்டிடுவேன் நான் அப்புறம். ப்ளீஸ் அம்மா, தாயை உட்காரு, உனக்காக தான் நான் பேசுகிறேன். நீங்கள் உட்காரு, நீங்கள் வா. தம்பி, நான் சொல்கிறது கேள, உன்னால் சமாளிக்க முடியாது இதை. ஊருக்கே நான் போகல மேடம். நீங்க வந்து உட்காரு. அம்மாவை பத்தி கவலை இல்ல, பசங்களை பத்தி கவலை இல்ல, புருஷனை விடு. தலைமை வந்துட்டாரு வாழ்க்கை கொடுக்கறது. ஹலோ, வணக்கங்க. வணக்கம் வணக்கம். மிஸ்டர் முத்துசாமி பேசுறீங்களா? ஆமாங்க சார். இந்த பையன் வந்து ஒரு பொண்ணோட தொடர்பாகி ஒரு பிரச்சனையில இருக்காரு, தெரியுங்களா? சொன்னாங்க மேடம், வர முடியல. சரி, உங்களுக்கு விருப்பமாங்க அந்த பையன் அந்த பொண்ணோட வாழறது? அதெல்லாம் விருப்பமெல்லாம் இல்லைங்கம்மா, அதையும் வந்து அந்த பொண்ணோட உள்ள இங்கே வர முடியாதுங்கம்மா, அதெல்லாம் வாழ முடியாதுங்கம்மா. ஏன் அப்படி வாழ முடியாது சொல்றீங்க, அது கொஞ்சம் சொல்லுங்க. அது வந்து ஏனுங்கம்மா எப்படிங்கம்மா, என்னங்கம்மா அவன் வயசு இது வயசு என்னங்கம்மா, அவனுக்கு பையன் 2 பையன் இருக்கு, அந்த பையனை விட்டுட்டு இது நிம்மதியாக வாழ முடியுங்களாம்மா? அது அந்த குழந்தை 2 அனாதியாக தெரிஞ்சு என்னங்கம்மா, நான் அநேகமா சொன்னுங்கம்மா, அந்த அம்மா கிட்ட கூட போன் பண்ணி வேண்டாம்னு காலையெல்லாம் நான் வந்து பிடிக்கணுமான்னு சொல்லி கூட கெஞ்சிடணுமா, அந்த அம்மா நான் எங்கெங்கயா திரும்ப. நாங்க அந்த பொண்ணுகிட்ட பேசிக்கிறோம், நீங்க பையனை நல்ல வார்த்தை சொல்லி
கொஞ்சம் பார்த்துங்க, அவருக்கு நல்லபடியாக அவர் கல்யாணம் பண்ணி வச்சுடுங்க. பேசுங்க உங்கள் அப்பாட்ட. அப்பா நடக்காது. இது வந்து ரொம்ப டெம்பரரியான விஷயம், ரொம்ப தற்காலிகமான விஷயம். என்னன்னா, இப்போ உங்களுக்கு இப்படி எல்லாம் படும், ஆனால் நாங்கள் சொல்ல, அவர் 15 வருஷம் குடும்பம் பண்ணியிருக்காரு, அவராலேயே சமாளிக்க முடியல இந்த பாப்பாவை. ஆனால் போக முடியும், ஏன்னா அவள் வந்து வேறொரு ட்ரிப்பில் இருக்கா. அவள் வந்து தப்பான பொண்ணெல்லாம் கிடையாது, அவள் ரொம்ப வெகுளியான பொண்ணு. அவளுக்கு சரியான சூழல் இருந்திருந்தா அவள் ரொம்ப நல்லா பெரிய ஆளாக வந்திருப்பா, அவளுக்கு அவ்வளோ திறமை இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் செய்கிறது விஷயங்கள் தவறான விஷயம். அவளுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, 15 வயசில் குழந்தை இருக்குது, 10 வயசில் ஒரு பையன் இருக்கான், ஹஸ்பண்ட் இருக்காரு, குடும்பம் இருக்குது. அவளுக்கு ஹஸ்பண்ட் கூட வாழ விருப்பம் இல்லை, அந்த ஊரில் வாழ விருப்பம் இல்லைன்னா அவள் தனியாக வாழ்வாள். அதுக்கு நீ ஒரு கள்ளத்தொடர்பு ஏற்படுத்திட்டு உங்கள் கூட வர்றது ரொம்ப தப்பான விஷயம். உங்களால் சமாளிக்க முடியாது தம்பி, நான் சொல்கிறேன் கேளுங்க, உங்களால் சமாளிக்க முடியாது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், 8 மாதம் தான் ஆச்சு நீங்கள் பழகி. நீங்கள் வெளியே இருக்கீங்க, வெளியிருந்து எப்போவாவது ஃபோனில் பேசுகிறீங்க, என்றைக்காவது ஒரு நாளைக்கு மீட் பண்ணுறீங்க. ஒன்றா குடும்பமாக வாழும்போது 2 மாதம் தாக்கப்படாது, 2 மாதம் கூட தாக்கப்படாது. நான் சொல்கிறத கேளுங்க, உங்கள் நல்லதுக்கு சொல்கிறேன், அவன் நல்லதுக்கு சொல்கிறேன். உங்கள் இடத்த அங்கே வந்தாலும் அவளுக்கு மரியாதை இருக்காது, அவள் தனியாக வாழட்டும், கஷ்டப்படட்டும், உழைச்சி சாப்பிடட்டும், அப்போ தான் அதோட அருமை தெரியும். புரியுதா? நீங்கள் போங்க, பையன் வீட்டுக்கு வராரு, பாத்துக்கங்க. சரிங்கம்மா, சரிங்கம்மா. வந்து என்ன வந்து சேர் வந்து தெரியலீங்கம்மா. போப்பா கூட வரேங்கம்மா. மேடம் நாங்க அனுப்பிச்சு வைக்கிறோம் ஐயா, சரியா? சரிங்க. அப்பா வருவானா இடையில இருந்தாலும் பண்ணிடுவானுங்களா? எதுவும் பண்ண மாட்டாரு அவர். அவர் வந்து அவர் எதுக்குள்ள மாட்டிக்கிறாருன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு சிரிப்பு தான் வருது உங்க பையனை பார்த்தா. முட்டாள்தனம் பண்ணாது தம்பி, நான் சொன்னா கேளு, அது வெகுளி, அது அதுக்கு என்ன பண்ணறதுன்னே தெரியல. உங்களால சமாளிக்க முடியாது, நான் சொல்றது கேளுங்க. நான் பாத்துக்கிறேன். அவ தப்பான பொண்ணு கிடையாது, நான் அவளை தப்பான பொண்ணுன்னா நல்ல பொண்ணு, ஆனா அவளுக்கு தெரியல, அவளுக்கு விவரம் இல்ல, பக்குவம் இல்ல. நான் சொல்லி கொடுத்துக்கறேன் மேடம். உங்களுக்கு உங்களையே சமாளிக்க தெரியல, நீங்களே சின்ன பையன். ஹலோ, போய் ரோட்ல விழுந்து நாங்க செத்து போயிருந்தோம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நீ என்ன அங்க போய் உட்காரு, அங்க போய் உட்காரு, இப்போ அங்க போய் உட்காரு. நீ அவரோட அனுப்பி வைக்க மாட்டே, நீ அங்க போய் உட்காரு. நீ அங்க போய் உட்காரு. நான் தள்ளியே வந்தேன். வேண்டாம், நீ அங்க போய் உட்காரு. போ, அங்க போய் உட்காரு. அம்மா பேர் என்னது? விஜயலட்சுமி. பேர் என்னது? விஜயலட்சுமி. ஐயா அம்மா இருக்காங்களா பக்கத்துல? கிடையாது, அவர் ரொம்ப ரொம்ப நல்ல பையன், பையன் எல்லாம் கிடையாது, ரொம்ப நல்ல பையன். ஆக்சுவலி அந்த பையன் வந்து அந்த பொண்ணை ஏமாத்த கூடாதுன்னு நினைக்கிறான். அதனால நீங்க உங்க பையனை நினைச்சு பெருமைப்படலாம். அவ கல்யாணம் ஆன பொண்ணானாலும் குழந்தைங்க இருந்தாலும் அந்த பெண்ணை மதிச்சு அவளை ஏத்துக்கணும்னு நினைக்கிறாரு. சரிங்களா? ஆமா ஆமாமா, நான் சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறேன். அந்த பையனுக்கு தெரியல, அவன் வேணுன்ட்டெல்லாம் உங்களை நோ அடிக்கணும்னோ இல்ல உங்க மனசை வேதனைப்படுத்தணும்னோ அவர் பண்ணல. சரிங்க, ரொம்ப வெகுளியான பையன், நான் சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறேன், நல்லபடியா பாத்துங்க. எனக்கு வரது எல்லாமே அக்காவுக்கு எல்லா இது பண்ணி வச்சிருங்க, எனக்கு இவ மட்டும் போதும்மா. என்னால முடியாதுமா. முடியாது, என் பேர்ல வந்து எதா இருந்தாலும் சரி, எல்லாமே அக்காவுக்கு நல்லா கொடுத்துறேன். நீங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்மா, நான் உங்களை வச்சு நான் பாத்துக்கிறேன்மா.
அனுப்பிச்சு வைக்கிறோமா. திரு அருள் செல்வம் சொல்லுங்க மேடம். நல்ல பையன் நீங்க, அதனாலதான் நீங்க அந்த பொண்ணை நடுத்தருவில் விடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. நல்ல எண்ணம் தான் தம்பி. ஆனால் உங்களை எல்லாம் விட எவ்வளவோ எக்ஸ்பீரியன்ஸ், நாங்கள் எவ்வளவோ இந்த மாதிரி கேசஸ் பார்க்குறோம் இல்லையா. நீங்கள் அந்த பிரச்சனைக்குள்ளே இருக்கீங்க, அதனால உங்கள் இடத்துலேருந்து பார்க்கும்போது இது எது சரி இது தப்பு தெரியாது. நாங்கள் வெளியிலேருந்து உங்களை பார்க்குறோம். அவளுக்கு ஒரு கடமை இருக்குது, ஒரு தாயாக ஒரு கடமை இருக்குது. ரெண்டு பசங்க இருக்காங்க, அவங்க அடித்தாலும் அடைச்சாலும் பசங்க அவங்க. அவங்களுக்கு சரியான சூழல் இல்லாததுனால, அவங்களுக்கு சரியான வழிகாட்டு இல்லாதனால தான் அவங்க அப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவள் பார்க்கணும், அவள் பிள்ளைங்களை பார்க்கணும். தயவு செஞ்சு உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க ப்ளீஸ் தம்பி. உங்கள் நல்லத்துக்கு சொல்கிறேன், திரும்பி பார்க்காம கிளம்புங்க ப்ளீஸ். உங்கள் குடும்பத்தை பாருங்கள். போவாதீங்க போவாதீங்க. போனால் கண்டிப்பாக வாழ மாட்டேங்க, என்னால் முடியாதுங்க, நான் வாழ மாட்டேங்க. எனக்கு அவர் வேணாம். சுயநலம்ல உனக்கு, அந்த தாய்க்கு தந்தைக்கு என்னமா மறுபடியும் சொல்லுவ? என்ன குழந்தை மாதிரி அவர் இழுத்துட்டு வர? ஒரு நாள் கூட உங்களுக்கு நிம்மதி இருக்காது. பசங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு அந்த மனுஷனை விடுங்க. அவர் பார்த்தது, இந்த பொண்ணுக்கு சோறு போட்டது இல்லை, அவளை நல்லபடியாக வச்சுருந்தது எல்லாம் போச்சு. ஏன்னா அவர் குடிப்பழக்கத்தினால கொழுமைப்படுத்திக்கிட்டாரு. அவர் செஞ்ச நல்லதெல்லாம் அவன் மனசுலேருந்து போயிடுச்சு. இப்படி இருக்கா மேடம், அவர் செஞ்சதெல்லாம் ஊரில் உள்ளவங்க எல்லாருக்கும் தெரியும் மேடம். ரொம்ப நல்லதுமா, ரொம்ப நல்லது. சட்டவிரோதமான செயல் செய்யல ஈடுபடக்கூடாது தம்பி. அவருக்கு அவர் இன்னும் கொண்டு விடுவார் மேடம். அவளுக்கு அவரோட வாழ விருப்பம் இல்லையா, சட்டப்படி டிவோர்ஸ் வாங்கட்டும். பசங்கள் கோர்ட்டு முடிவு பண்ணும் இந்த பொண்ணோட அனுப்பணுமா அவரோட அனுப்பணுமான்னு. அதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணுங்கள். ஆனால் அது வரைக்கும் கனெக்ஷன்லேயே இருக்கக்கூடாது. ஓகே கிளம்புங்க கிளம்புங்க. இந்த பொண்ணை வந்து ஊரில் ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்காங்க. நாலு பசங்க சேர்ந்து அவளை ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க. இந்த விஜயகுமார் இவ தப்பு பண்ணியிருக்கு இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அதுக்காக அதை சொல்லி சொல்லி அவளை வந்து தப்பாக பேசுறது, அவளை தப்பான விஷயங்களுக்கு கூப்பிடுறது அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த விஜயகுமார், விஜய், சதீஷ் இன்னொன்று. சதீஷ் வந்து அப்படி கூப்பிடுறது மேடம், கூப்பிட்ட காட்டில் அஞ்சம்மா பேரை, அவன் பேர் என்னன்னு தெரியல, கார்த்தி அவன் பேர். இந்த மூணு பேர் தான் மேடம் தப்பு, ரொம்ப தப்பு தப்பாக அந்த பொண்ணை தப்பான விஷயங்கள் செய்கிறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. நீ தான் தப்பானவளாச்சே அதனால தப்பு பண்ணு சொல்லியிருக்காங்க. அவங்கள்ட்டேருந்து பயந்து தப்பிக்கிறதுக்காக தான் ஓடி வந்திருக்கா. அவளுக்கு அந்த பையனோட தொடர்பாக இருக்குது. தப்பான விஷயம், ஒழுக்கங்கிறது ரொம்ப முக்கியம்தான், ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த நாலு பசங்க பண்ணினது அதை விட பெரிய தப்பு. இந்த பொண்ணு சொல்லவே இல்லை. அவ என்ன பயப்படுறான்னா, அவள் தப்பு பண்ணியிருக்கா. அவள் தப்பு பண்ணியிருக்கலைன்னா தைரியமாக வந்து பேசியிருப்பா. அவ தப்பு பண்ணதுனால வந்து சொல்றதுக்கு பயப்பட்டு தப்பிச்சு புருஷனோட வாழ்றதுக்கு விருப்பம் இல்ல சொல்றா. ஆனா அவர் வந்து அவளை ஏத்துக்கிறதுக்கு விருப்பப்படுறாரு. அவன் டைவோர்ஸ் கொடுக்கறதுக்குலாம் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அந்த பையன் எப்படியோ சொல்லி புரிய வச்சு அனுப்பிச்சிட்டோம். இப்ப இந்த பொண்ணு ஊருக்கு வரதா கேளுங்க. நீங்க நம்பிக்கை கொடுத்தேன்னா அது ஊருக்கு வரும் இல்லையா, ஏதாவது ஹாஸ்டல்ல தான் சேர்த்து விடணும். இப்போதைக்கு ஊருக்கு வந்தாலும் பெரிய பிரச்சனை உருவாங்க. ஏன்னா இதை வச்சு எல்லா பெண்களும் கெட்டு போயிடுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி எல்லாருமே வெறுக்கிறாங்க. அது யாரும் என்ன பண்ணாலும் சரி இங்கே ஊருக்கு வரவா மேடம், ஊரில் இப்படிதான் மேடம் பேசுறாங்க. ஏன்னா எனக்கு கேட்க ஆள் இல்லை, இல்லை பார்த்துக்க யாருமே யாருமே இது பண்ணுறது கிடையாது. ரொம்ப தப்பு, பல தடவை கடிச்சிருக்காங்க. குளிக்கிறதுக்கு மாமியாரோட நேரம் நான் நேரம் போனால் தான் உங்களுக்கு என்ன அப்படின்னு நேரம் கேட்டுருக்கு. அம்மாவே அம்மாவோட நேரம் நான் யாரோட நான் சீட்டுக்காரன் போனால் உங்களுக்கு என்ன நேரம் கேட்டு அப்படி கேட்கல மேடம். என்ன வச்சுக்கிட்டு கேட்டேன் உங்களை வச்சுக்கிட்டு உங்கள்ட்ட பஞ்சாய சொன்னாலும் நீங்க கேட்டீங்களா? நீங்க கேட்டிருந்தா நான் அவ்வளவு தூரத்துக்கு வந்திருப்பேனா? கேட்டதுக்கு நீ என்ன கேட்டீங்களா? அம்மா கிட்ட என்னோட நீ என்ன என்ன அடுத்தவங்கள பத்தி தப்பா கேவலமா ஒருத்த ஒரு மாதிரியா இருந்துட்டு அவங்கள பத்தி அதிகமா பேசுறது உங்களுக்கு தெரியும்.
என்ன என்னைய பத்தி பேசினா ஒரு வார்த்தை யாருமே கேட்க இங்க யாருமே இல்லை எனக்கு. நீ தான் பேசுறவங்க அந்த பையன் வந்து சொல்லுவாங்க அவங்க தெரியும், அதுங்க கடவுளுக்கு தெரியுங்க அந்த பையன் பேசுறோம்னு. அவன் நீங்க இருக்கும் போதே அவங்க என்னங்க என்ன பண்ணாங்க, கட்டை எடுத்துட்டு அடிக்க வரல இப்படி போய் சொல்றீங்களே. கட்டணை அவங்க எங்க ஒண்ணா சொல்லுவாங்க, கட்டணா செருப்பெல்லாம் கட்டி வச்சிருந்தாங்க வேலி சொன்ன அவன் தேவையா மேடம், செருப்பை கட்டி வச்சிருந்தாங்க மேடம் என்னை அடிக்க. வீட்டுக்காரு அவருக்கு வந்து இந்த விஷயத்தை அவர்கிட்ட நான் சொல்ல முடியல மேடம், இல்லைனா அவர் ஒரு ஆள் போதும் மேடம் கேப்பாரு மேடம். நீங்க பாத்துப்பீங்களா அவளுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு? பையனை கூப்பிட்டு கேட்டாதான் மேடம். சரி இப்ப அதை விட்டுருங்க, அந்த பொண்ணை ஏத்துக்கிறீங்களா நீங்க? அந்த ஊரு சடங்களே என்னை சாவடிச்சிருவாங்க மேடம். இந்த பாருங்க மேடம் அவங்களே நான் சொன்னதை கூட நீங்க நம்பியிருக்க மாட்டீங்க மேடம், அவங்களே பாருங்க மேடம் சொல்றாங்க. சரி அப்ப இந்த பொண்ணை எங்க போகலாம்? அந்த பொண்ணுடைய வந்து நானே அதுக்கு எனக்கு வந்து பேத்தி தான் வேணும். நான் கூப்பிட்டு பேசுகிற கடத்தலுக்கு வந்து நைட்டியை போட்டுட்டு வரோம், டீ வாங்குவோம் எடுத்து போட்டு. நமக்கு குடும்ப பெண்ணுக்கு தேவையாம்மா, நீ இனிமேல் வரும்போது சேலை கட்டி தான் வரணும். நைட்டு வந்து நைட்டில் உபயோகப்படுத்துவாமா, அது பகலில் போட்டு கடைக்கு வராது. இது ஒரு தப்பு பேசினேன். பெரிய அண்ணன் இருக்காரு, அப்பா இருக்காரு, பெரியப்பா இருக்காரு, யாரு கூட அட்டாச்மெண்ட் கிடையாது. இவ்வளோ நீ சொல்லியும் உன் புருஷன் வந்து உன்னை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்காரு? வேணாம் மேடம், எனக்கு மனசாட்சி இடம் கொடுக்கல மேடம். வேணாம் மேடம், நான் சொன்னா கேப்பியா? தனியா வாழட்டும் கொஞ்ச நாளைக்கு இங்கே ஊர்ல, அவரோட இருக்க வேண்டாம். அவங்க அம்மாவையும் அவளையுமா குடி இருக்க சொல்லுங்க, கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்க. எங்க அம்மா மட்டும் என்னோட அனுப்புங்க. எங்க போவேன்? அம்மா அம்மா கூட அம்மாவும் நானும் ஹாஸ்டல்ல இருந்துக்கோங்க. எந்த ஹாஸ்டல்? நீங்க மேடம் நாங்க அந்த பொறுப்பெல்லாம் எடுத்துக்க முடியாதுமா. ஊருக்கு நம்ம போகல மேடம். நீங்க நான் ஒரு விஷயம்தான் பண்ண முடியும், நீ ஊருக்கு ஊர்ல ஊர் தலைவர்கள்ட்ட சொல்லி உனக்கு எந்த தொந்தரவும் இல்லாம இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண கொடுக்க முடியும். அது இல்லாம நீ ஊரை விட்டுட்டு இன்னும் ஹாஸ்டலுக்கு போறேன்னா ஹஸ்பண்டு அப்பா அம்மா குழந்தைங்க யாரும் இல்லாதவங்களுக்கு தான் ஹாஸ்டல் கட்டி வச்சிருக்காங்க. ஆமா, உங்களுக்கு எல்லாரும் இருக்காங்க, ஊருக்காரங்க இருக்காங்க, அவங்களே வந்து கண்டிக்கிறேன்னு சொல்றாங்க நாலு பேரு. இவங்களையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு நீயே போறோம். உன்னோட ஒழுக்கமும் உன்னோட தைரியமும் தான் உனக்கு பாதுகாக்கும், அவ்வளவுதான். சண்டைக்கு வர்றாங்க மேடம், கூப்பிடுவாத கூப்பிட்டு அடிக்க வர்றது மாதிரி என்ன அடிக்கலாம் சமாளிக்க வேண்டியது. நான் எதுவும் பேச மாட்டேன். அது உனக்கு நீதான் பழமா. சாரிம்மா, நீங்க உங்க ஊருக்கு போறீங்களா இல்ல வேற எங்கேயாவது போய் செட்டில் ஆக போறீங்களா? வேற எங்கேயாவது இருக்கு, அது நீங்க தான் பாக்கணும். நாங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியாது. எப்படி மேடம் நான் போய் இருக்குது? அது எங்களுக்கு தெரியாது. ஒண்ணு இல்லைன்னா நாங்க சொல்றதை கேட்டுக்கிறேங்கிறாள். அப்புறம் உனக்கு என்ன, யாரும் பேசினாதான் வந்து ஓட்டு சொல்ல கேட்டுக்கிறேங்கிறாள். நீ கொண்டு என்னை கொள்ற, எப்படி இருக்க நீ அடிச்சு கொள்றது? அடிச்சு கொண்டுட்டா பாக்கெல்லாம் விட்டுருவாங்க. சரி ஹாஸ்டல் போறியா? இப்போ இந்த பொண்ணு கன்ஃபியூஸ்டாக இருக்கா, மறுபடியும் பேசி பார்ப்போம். அப்போ வந்து அவங்க வந்து அவளுக்கு எந்த தொந்தரவும் யாரும் கொடுக்க மாட்டாங்கன்னு உறுதி கொடுக்குறாங்க. ஊரில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் அவளுக்கு ஊரில் தான் பாதுகாப்பு. அந்த பொண்ணுக்கு புருஷன் மேலே பெருசாக கோவம் எல்லாம் இல்லை. அந்த பையனை பார்த்த பிரமையில அவள் புருஷனை குறை சொல்கிறா, அவ்வளோதான். ஒரு பத்து நாள் போச்சுன்னா புருஷனோட போய் வாழ்வான். நம்ம கட்டாயப்படுத்த மாட்டோம், அது அவளாவே முடிவு பண்ணட்டும். கொஞ்சம் பொறுமையாக இதை கொஞ்சம் ஆற விட்டு பார்ப்போம். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.